எம் உசிலம்பட்டி அருகே ஏற்கனவே செயல்பட்டு வரும் கல் குவாரிகளில் இருந்து வெளியேறும் மாசு காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை பாலமேடு அருகே எம் உசிலம்பட்டி பகுதியில் ஏற்கனவே 3 கல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. அங்கு வைக்கப்படும் வெடிகளால் வெளியேறும் மாசு காரணமாக பாதிக்கப்பட்ட பலருக்கும் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் கூலி தொழில் செய்யும் பெண்கள். குவாரி கல் பட்டதே எனக்கு இந்த கண் பார்வை போனது. ஏதோ இப்படித்தான் கீழே விழுந்து மேலே விழுந்ததே சாமி, எதுவுமே யாரும் என்னமும் செய்யல. கண் போன கூட அந்த குவாரிக்காரங்க கொடுக்கல. மேலும் பாறைகளின் அதிர்வு காரணமாக அங்குள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் பயத்துடன் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். ஏற்கனவே விரிசலுடன் காணப்படும் அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி கட்டடங்களால் அங்கு பயின்று வந்த குழந்தைகள் வெளியூர் சென்று படித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளனர். பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எந்த நேரம் வர்றது, வேட்டு போட்டு எந்த நேரம் கல் விழுகுதுன்னு தெரியல. அந்த பிள்ளைய மேலே கல் விழுகுதுன்னு தெரியல. பயந்து பயந்து பிள்ளைய பார்த்து பார்த்து வர மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நேரம் சொல்லுவாங்க, வேட்டு வர வேட்டு வைக்க போகிறோம், எல்லாரும் தள்ளி போய்க்கங்கண்டு. அந்த பிள்ளைய வர நேரம் அதுகளுக்கு தெரியாது, அதுக்கு பயந்துதே வர்ற மாதிரி இருக்கு. பஸ்லையும் போக முடியாது, இங்கே பஸ் வந்து ஒரு டைம்தே வருது, அதில் வந்து பஸ்லையும் ஏறி வர முடியாது. பிள்ளைய நடந்துதே போயிட்டு நடந்துதே வருதுங்க. இந்த சூழலில் தற்போது மேலும் ஒரு கல்குவாரி அமைந்தால் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுவது மட்டுமின்றி அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் கவலை அடைந்துள்ளனர்.